ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பேபி பொட்டேட்டோ ஃப்ரை. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். பேபி பொட்டேட்டோவை வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அதை நம்ம கட் பண்ணாமல் அப்படியே முழுசாக செய்ய போகிறோம். அதில் உள்ள மசாலாலாம் இறங்கிறதுக்காக நம்ம இந்த டீ குச்சை வச்சு நம்ம அங்கங்கே கொஞ்சம் ஹோல்ஸ் போட்டுடலாம். எல்லா உருளைக்கிழங்குக்கும் இது மாதிரி பண்ணிடலாம். இப்போ இது தேவையான பொருளை என்னென்னு சொல்லிடுறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகு, வரமிளகாய், இதெல்லாம் கொஞ்சம் வறுக்கணும். கடுகு தாளிக்கிறதுக்கு மிளகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய் வறுத்து ஒரு பொடி பண்ணி அது மூலயமா நம்ம இந்த ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ கேஸ் பற்ற வச்சு வச்சு கடாய் காயுது. இப்போ தேவையான பொருளெல்லாம் வறுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் போட்டுங்க. நல்லா பொன்னிறமாக வறுக்கணும், கருகிடக்கூடாது. உளுத்தம் பருப்பு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம மிளகு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் செவந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ அதுவும் ரெடி ஆனோடனே நம்ம வரமிளகாய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி வறுக்கக்கூடாது, ட்ரையாக தான் வறுக்கணும். வறுத்ததுக்கப்புறம் நம்ம இதை பொடி பண்ணி வந்துடலாம். இப்போ இதோடைய வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் பொன்னிறம் வரணும். அந்த இன்னும் கொஞ்சம் 1-2 அப்படியே இருக்குது. அது ரெடியானோடனே நம்ம வரமிளகாய் போட்டு இப்போ போட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுருங்க. வரமிளகாய் இப்போ சரியாக இருக்கும். ஒரு 5 வரமிளகாய் போட்டுருங்க. சரியாக இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த சூட்டிலே இந்த மிளகாய் வறுபட்டு நிறுத்திடலாம். இப்போ அதே கடாயில் நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை விட்டுக்கலாம். தேவையான அளவு வறுவலுக்கு விட்டுடலாம். தாராளமாக விட்டுக்குங்க. இப்போ நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு உருளைக்கிழங்கு போட்டுடலாம். கடுகு பொரியட்டும். இப்போ உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை. கருவேப்பிலை நல்லா இந்த எண்ணெயில் பொரியிறப்போ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கோடு சேர்ந்து சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். உளுந்து கொஞ்சம் சேர்ந்தோடனே நம்ம உருளைக்கிழங்கு கொட்டி அதிலே பண்ண ஃப்ரை பண்ணிக்கலாம். பண்ண அப்படியே தான் கொட்ட போகிறோம். அந்த எண்ணெயிலே அப்படியே சொல்லக்கூடிய ஏற்கனவே எந்திரிச்சு அதனால அப்படியே கலரி விட்டோம்னா போதும். இதுக்கு கொஞ்சம் சால்ட்டும் மஞ்சத்தூளும் மட்டும் போட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சு பொடியே போட்டுக்கலாம். இப்போ சால்ட்டும் மஞ்சத்தூளும் போட்டுடலாம். மஞ்சத்தூள், சால்ட், இப்போ தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கலாம். பத்தலாம் திரும்ப சேர்த்துக்கலாம். கலரி கொடுத்தீங்க என்னென்னா ஒரு 10 இன்ச்சு அப்படியே கலரி கொடுத்துட்டு அப்புறம் நம்ம அந்த பொடியை போட்டுவோம். பாருங்க, உருளைக்கிழங்கு நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம மசாலாவை சேர்க்கலாம். நம்ம பொடி பண்ணால வறுத்து அந்த மசாலா, உளுத்தம்பருப்பு, மிளகு, வரமிளகா ஒரு 2 ஸ்பூன் போட்டுங்க. சரியா இருக்கும். இதை அப்படியே கலரி கொடுத்து செவந்தோடனே இறக்க வேண்டியதுதான். பேபி பொட்டேட்டோ மசாலாவோட நல்லா ஃப்ரை ஆகி சூப்பராக ஒரு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம்.